ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பரர், இந்த ஒரு மூவியில் புதுசாக ஷிமோ அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபா டைட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இருக்கிற எல்லா டைட்டன்ஸை விடவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே சமயத்தில் ரொம்பவே பழமையான ஒரு டைட்டன் தான் ஷிமோ. கிட்டத்தட்ட மான்ஸ்டர் வர்ஸை பொறுத்த வரைக்கும் பூமியில் ஐசேஜ் கிரியேட் ஆனதுக்கு காரணமே ஷிமோ தான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஷிமோவால் 2021 ரிலீஸ் ஆன காட்ஜிலா வர்சஸ் காங் மூவியோட மெயின் வில்லனான மெக்கா காட்ஜிலாவை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெக்கா காட்ஜிலாவை பத்தி சொல்லணும்னா, இது வந்து காட்ஜிலாவை டிஃபீட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மேன்மேட் வெப்பன் தான் மெக்கா காட்ஜிலா. ஆக்சுவலா கிங் ஆஃப் மான்ஸ்டர் மூவில கிடோரா செத்ததுக்கு அப்புறமா ஏபெக்ஸ் சைபர்நெடிக்ங்கற ஒரு இண்டஸ்ட்ரி மிச்சம் இருந்த கிடோராவோட தலையை சயானிக் லிக் மூலமா மெக்கா காட்ஜிலாவோட கனெக்ட் பண்ணி ஒரு பைலட் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இது கண்ட்ரோல்ல தான் இருக்கும், போக போக இது தன்னோட கண்ட்ரோல மீறி கிடோராவோட மைண்ட் செட்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ மெக்கா காட்ஜிலா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஜிலாவை டிஃபீட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ப்ராசஸ்லயே தான் இருக்கும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி காட்ஜிலாவோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கலி எல்லா விதத்திலயும் மெக்கா காட்ஜிலா கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். லைக் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 400 feet வரைக்கும் இருக்கும், வெயிட் வந்து 100,000 metric tons இருக்கும். பிளஸ் இதோட உடம்பு ஃபுல்லாவே டைட்டானியம் அலாயால செய்யப்பட்டது. சோ செம்ம டியூரபிளா இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு வெயிட் ஆன ஒரு மிஷின் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணனும்ங்கிறதுக்காகவே இதோட முதுகுல வந்து த்ரஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதால ரொம்பவே ஃபாஸ்டா திரும்பவோ குதிக்கவோ எந்திரிக்கவோ முடியும். இது ஒவ்வொரு தடவை பஞ்ச் பண்ணும் போதும் தன்னோட கைகள்ல ஒரு விதமான எனர்ஜி பவரை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணும். இந்த ஒரு அட்டாக் தன்னோட ஆப்போனண்ட்டுக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். அண்ட் காட்ஜிலாவால எப்படி அட்டாமிக் பிரத் யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதால புரோட்டான் ஸ்கிரீமை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு புரோட்டான் ஸ்கிரீம் வந்து டைரக்டா ஹாலோ எர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அட்டாமிக் பிரத் அளவுக்கு இந்த ஒரு புரோட்டான் ஸ்கிரீமுமே பவர்ஃபுல்லானது தான். அண்ட் இதோட உடம்புல இருந்து பவர்ஃபுல்லான மிசைல்ஸ் ராக்கெட் லான்ச்சர்லாம் இதால ஃபயர் பண்ண முடியும். பிளஸ் வந்து இதோட வாலில் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரில் இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா மூவிஸ்ல இந்த ஒரு ட்ரில்ல வச்சு காங்கோட மூஞ்சில ஒரு ஓட்டையவே போட்டிருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு ட்ரில் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லானது. சோ மெக்கா காட்ஜிலாவை பத்தி பார்த்துட்டோம், அடுத்ததா ஷிமோவை பத்தி பார்க்கலாம். ஷிமோவை வந்து த மதர் ஆஃப் ஆல் த டைட்டன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பழமையான, அதே சமயத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன் தான் ஷிமோ. எந்த அளவுக்குனா இதோட ஹைட் மட்டுமே கிட்டத்தட்ட 500 feet மேல இருக்கும். அண்ட் இதோட வெயிட் கிட்டத்தட்ட 160,000 metric tons மேல இருக்கலாம். இந்த ஒரு சைஸ் மெக்கா காட்ஜிலாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு. என்னதான் பார்க்க ரொம்பவே பெருசா இருந்தாலும் பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் அஜைலா செயல்படும். அண்ட் இது நடந்து போற இடம் எல்லாமே அண்டார்டிகா மாதிரி ஒரு பனி சூழ்ந்த உறைஞ்சு போன பகுதியா மாறிடும். இதுவுமே மத்த டைட்டன்ஸ் மாதிரி ஹாலோ எர்த்ல இருக்கிற அந்த ஒரு ரேடியேஷனை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். சோ காட்ஜிலாவுக்கு இருக்கிற மாதிரி இதோட முதுகுலயும் டார்சல் பிளேட்ஸ் இருக்கு. அண்ட் காட்ஜிலாவால எப்படி அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஷிமோவால ஐஸ் பிரத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஐஸ் பிரத் மெக்கா காட்ஜிலாவோட புரோட்டான் ஸ்கிரீமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பிளஸ் இதோட வாலிலையும் அந்த ஒரு ஷார்ப்பான பிளேட்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு இதால பயங்கர ஹார்டா அட்டாக் பண்ண முடியும். சோ ரெண்டுத்தோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி பார்த்தாச்சு, அடுத்ததா ரெண்டுத்தோட வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஷிமோக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த ஒரு வீக்னஸுமே கிடையாது. ஆனா மெக்கா காட்ஜிலாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மெஷின். சோ இதால மத்த டைட்டன்ஸ் மாதிரி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு விடாம ஃபைட் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இதுக்குமே அந்த ஒரு சார்ஜ் அப்ங்கிற விஷயம் தேவை. பிளஸ் ஷிமோ வந்து மெக்கா காட்ஜிலாவோட கம்பேர் பண்ணும் போது சைஸ்ல ரொம்பவே பெருசா இருக்கு. சோ ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஷிமோக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பட் அதுக்காக ஷிமோவால மெக்கா காட்ஜிலாவை ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மூவிஸ்ல பாத்திருப்பீங்க, காங் அண்ட் காட்ஜிலா ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து ஃபைட் பண்ணியும் கூட மெக்கா காட்ஜிலாவை டிஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அந்த அளவுக்கு மெக்கா காட்ஜிலா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ ஷிமோக்கும் மெக்கா காட்ஜிலாவுக்கும் ஃபைட் நடந்தா மெக்கா காட்ஜிலா ஷிமோக்கு ஒரு டஃப்பான ஆப்போனண்டா இருக்கும். இவங்களோட பேட்டில்ங்கிறது ரொம்ப நேரத்துக்கு விடாம நடக்கும். பட் பேட்டில் அப்ப ஷிமோவால தன்னோட ஐஸ் பிரத்தை பயன்படுத்தி மெக்கா காட்ஜிலாவோட ஒரு சில பார்ட்ஸை ஈஸியா டேமேஜ் பண்ணிட முடியும். இன்னமும் கூட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா மெக்கா காட்ஜிலாவே ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். பட் மெக்கா காட்ஜிலாவால தன்னோட புரோட்டான் ஸ்கிரீம் அண்ட் தன்னோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு மிசைல்ஸை ஃபயர் பண்றது மூலியமாகவும் ஷிமோவோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். பட் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஷிமோ தன்னோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணி மெக்கா காட்ஜிலாவை ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஷிமோ மெக்கா காட்ஜிலாவை பார்ட் பார்ட்டா கழட்டிடும். சோ எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு பேட்டிலோட கிளியர் வின்னர் யாருன்னா ஷிமோ தான். சோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.